ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மாராஸ் டிவி. 10 கோடியை மோசடி செய்த கமல்ஹாசன், பிரபல தயாரிப்பாளர் புகார். நடிப்பு மற்றும் அரசியல் என பிஸியாக இருக்கும் கமல்ஹாசன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த நிலையில பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் ஞானவேல் ராஜா நடிகர் கமல்ஹாசன் மீது தயாரிப்பாளர் சங்கத்தில் மோசடி புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் கடந்த 2015 வெளியான உத்தம வில்லன் படத்தின் வெளியீட்டில் சில சிக்கல்களாக இருப்பதாக கூறிய கமல்ஹாசன் தன்னிடம் 10 கோடி பணம் வாங்கினார். அதற்கு பதிலாக அவர் தனது தயாரிப்பில் ஒரு படம் நடித்து கொடுப்பதாக கூறினார். ஆனால் இதுவரை படமும் நடித்து கொடுக்கவில்லை, பணத்தையும் திருப்பி தரவில்லை என்று ஞானவேல் ராஜா தெரிவித்திருக்கிறார். இந்த புகாரால் தமிழ் சினிமாவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில இது தொடர்பாக தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் கமல்ஹாசனிடம் விரைவில் விசாரணை நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது போல பல சுவையான செய்திகளை தெரிந்து கொள்ள மாராஸ் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.